நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அடுத்த பழையப்புறம் காலனியை சேர்ந்தவர் தான் லியோபால். ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த இவர் தங்கள் பகுதியை சேர்ந்த சுஜிதா மேரி என்பவரை காதலித்து திருமணம் செய்தும் கொண்டார். காதல் திருமண தம்பதிகள் இருவரும் சென்னையில் தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் கொரோனா ஊடகங்கள் வேலை பறிபோனதால் இரண்டு குழந்தைகளுடன் பிழைப்புக்காக சொந்த ஊருக்கே திரும்பியும் உள்ளனர். ஊரடங்கு தளர்வு ஏற்பட்டதும் தனது மனைவி குழந்தைகளை ஊரிலேயே விட்டுவிட்டு லியோபால் மற்றும் சென்னைக்கு திரும்பியும் உள்ளார். 6 மாதமாக இங்கிருந்து ஓட்டுநர் வேலையுடன் உடலில் பச்சை குத்தும் பயிற்சியையும் எடுத்து வந்துள்ளார் லியோபால். இந்நிலையில்தான் புதுச்சேரியில் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற லியோபாலை காணவில்லை என்று அவருடைய மனைவியான சுஜிதா மேரி அவரது மாமனாரான சகாயராஜுக்கு போனில் தகவலும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சென்னையில் கூலி வேலை பார்த்து வந்த சகாயராஜ் மருமகளை விக்கிரவாண்டி காவல் நிலையம் வரச் சொல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். ஆனால் மருமகளான சுஜிதா மீறி சொன்னபடி அங்கு வரவில்லை. வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரது இரு குழந்தைகளுமே தாயை காணாமல் தவித்து கொண்டிருந்தது. அம்மா தங்களை விட்டு சென்று விட்டதாக தாத்தாவிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. வீட்டின் பின்பக்கத்தில் குழி தோண்டி எதையோ புதைத்தது போன்ற தடயங்களும் காணப்பட்டது. இதையடுத்து சகாயராஜ் தனது மகனான லியோபாலை காணவில்லை என்றும் குழந்தைகளை தவிக்கிவிட்டு மாயமான மருமகளான சுஜிதா மீறி மீது சந்தேகம் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள். சந்தேகத்திற்கு இடமான இடத்தை தோண்டிய போது தலை மற்றும் கழுத்தில் காயங்களுடன் புதைக்கப்பட்டிருந்த லியோபாலின் சடலம் அழகிய நிலையில் தோண்டியும் எடுக்கப்பட்டது. குழந்தைகள் மற்றும் அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் கள்ளக்காதல் விபரீதம் வெளிச்சத்துக்கும் வந்துள்ளது. குடும்பத்தை காப்பாற்ற காதல் கணவனான லியோபால் வேலை தேடி பட்டணம் சென்ற நிலையில் பக்கத்து வீட்டில் பந்தாவாக ஹேர்ஸ்டைலில் சுற்றி வந்த கல்லூரி மாணவனான ராக்கி என்ற ராதாகிருஷ்ணன் சுஜிதா மேரியை கவர்ந்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி மாணவனை கலாப காதலனாக மாற்றிய சுஜிதா மேரி அவனுடன் சுற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் லியோபால் ஊருக்கு திரும்பியதால் இருவரும் சந்திக்க இயலாமலும் தவித்துள்ளனர். இரண்டாம் காதலுக்கு இடையராக இருக்கும் முதல் காதல் கணவனை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்துள்ளனர். அதன்படி கடந்த மாதம் 4ஆம் தேதி இரவு மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து உறங்கிய லியோபாலின் தலையில் இரும்பு ராடால் அடித்தும் கழுத்தை அறுத்தும் இருவரும் சேர்ந்து கொலை செய்து சடலத்தை வீட்டுக்கு பின்புறத்தில் குழி தோண்டி புதைத்தும் உள்ளனர். ஊராரிடம் கணவர் புதுச்சேரிக்கு திருமணத்துக்கு சென்றிருப்பதாக கதையளந்தும் விட்டுள்ளார். இந்நிலையில்தான் தங்கள் 20 மீதும் ஊராருக்கு சந்தேகமேல தொடங்கிய நிலையில் 21ஆம் தேதி குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்ட 30 வயதான சுஜித்ரா மீறி 20 வயதே ஆன கல்லூரி மாணவனுடன் தலைமறைவாடதாகவும் கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இருவரின் புகைப்படங்களையும் வெளியிட்ட காவல்துறையினர் தீவிரமான தேடுதல் வேட்டை தற்போது நடத்தி வருகிறார்கள். தாயின் விபரீத காதல் ஆசையால் தந்தையை இழந்து தாயையும் பிரிந்து இரு குழந்தைகளும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டும் உள்ளனர். அதே நேரத்தில் தவறான உடல் சார்ந்த தேடல் குடும்பத்தில் எந்த மாதிரியான விபரீதங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை பாடம்.